வீடியோ பார்த்துட்ருக்கிற என்னோட எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இது என்னோட கடைசி வீடியோ. கடைசி வீடியோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 4 மாதமாக வந்து சீமானோட கட்சி, சீமான் கொடுத்த ப்ரெஷருக்கெலாம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். நான் இத்தனை நாள் வந்து ரொம்ப மல்லு கட்டிட்டு வாழணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தது எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவுக்காக தான். பட் இப்போது முந்தானேத்து வந்து ஹரிநாடர்லாம் பேசி ரொம்ப அசிங்கப்படுத்தினது, மீடியாவில் வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் வந்து எனக்கு போதும்னு ஆகிப்போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் இதனோட பிபி டேப்லெட், ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து 2 டேப்லெட் போட்டாச்சு, எக்ஸஸ் போட்டாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாட்டில் வந்து எனக்கு லோ பிபி ஆகும். என்னோடய அந்தாஸ் வந்து இன்னொரு ஃபியூ ஹவர்ஸ் நான் வந்து ஐல் பி டெட். இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக வந்து என்ன சொல்ல விருப்பப்பட்டேன்னா, ஈவன் டு த ஃபேன்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, அதாவது நான் கர்நாடகாவில் பிறந்தேன்ற ஒரே ரீசனுக்காகவும் என்னை போட்டு சீமான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறது வந்து ஆஸ் அ உமன் ஐ திங்க் இது என்னோடய ஹையஸ்ட், இதுக்கு மேலே எனக்கு முடியாது. ஒன்றும் இல்லை, ஹரிநாடாரை வந்து நேற்று ரொம்ப ஜாதி பற்றி பேச வந்தார். ஆக்சுவலாக சீமானுக்கு வந்து இந்த வாழ்க்கையை பிச்சை போட்ட தலைவர் பிரபாகரன் அவர்களோட ஜாதி பொண்ணுதான். ஸோ பிள்ளைமார் கம்யூனிட்டி. ஸோ வந்து அந்த வாழ்க்கையை வந்து அவங்கக்கிட்ட பிச்சை எடுக்கும் போதுதான் சீமானுக்கு வந்து எந்த ஜாதின்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு தமிழில் ஒரு பிள்ளைமார் பொண்ணை வந்து வாழ்க்கையை சீரழிக்கும் போது சமுதாயத்தில் எல்லாருமே வச்சு சோஷியல் மீடியாவில் என்னை அவமானப்படுத்துறதுல வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்து இன்னொரு ஐட்டமு பிராத்தில்லாம் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணிங்களோ, நீங்கள் எதுக்கு பண்ணிங்கன்னா, நான் வந்து அவமானப்படணும் தானே பண்ணிங்க. அவமானப்பட்டால் என்ன பண்ணணுன்றது வந்து அது என்னோட முடிவு. ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேன், என் ஃபேமிலியை வந்து நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ லிவிங். சீமான எனி காஸ்ட் வந்து ஃபேன்ஸு வீடியோ பார்த்துட்ருக்குற யாருமே விடாதீங்க. முன்ஜாமீன்லாம் எடுக்கவே கூடாது. அதாவது நான் வந்து எல்லாட்டையும் சொல்லிக்கிறேன், அதாவது வந்து ஹரிநாடார் ஆகட்டும் சீமான் ஆகட்டும் எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் கருத்துருவேன்னு சொன்னது வந்து ஆம்பளத்தனம் கிடையாது. ஆமாம், நான் கருத்துருவேன் நான் சொன்னேன் கரெக்டாக தான் சாவணும், அவள் கரெக்டாக தான் செத்தா அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு பேசுகிற தைரியம் இருக்குதா அப்படின்றது நான் இப்போ பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து இத்தனை நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை பேட்டை கதறியிருப்பேன், எல்லோரும் வித விதமாக என்ஜாய்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரவேன்னா, ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கு. என்னோடய டெத் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர் டு எவ்ரிபடி. ஏன்னா வந்து இங்கே யார் யாருக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கு வாழல. கர்நாடகத நன் அபிமானிகளுக்கும் நான் ஹேள்கொத்தினி, நிமகே கொத்தித நான் ಬಹಳಷ್ಟು ಕಷ್ಟಗಳನ್ನ ಪಟ್ಕೊಂಡು ನಾನು ಬಂದೆ, ಸರ್ಜಿಲ್ಲ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬಂದೆ. ಈ ಊರಲ್ಲಿ ಸೀಮಾನ್ ಅಂತ ಒಂದು ತಮಿಳು ಆಕ್ಟ್ರೆಸ್ಟು, ನಾನು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೆ ಅಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನನ್ನು ಭಾಳ ಕಾಟ ಕೊಟ್ಟರು. ಮೊನ್ನೆ ಎಲ್ಲ ತುಂಬ ನನಗೆ ಅಂದರೆ, ನಾನು ಈ ಪ್ರಾಸ್ಟ್ಯೂಟ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಅಂತೆಲ್ಲ ನನ್ನ ಹೆಸರು ಕೊಟ್ಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಭಾಳಕ್ಕೆ ಬಿಡ್ತಿಲ್ಲ. ಸೊ ನಾನು ಇವತ್ತೇನು ಮಾಡಿದೆ ಅಂದರೆ, ಆಗಲೇ ನಾನು 2 ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ತೊಗೊಂಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ ಬಿ ಪಿ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಟು. ಸೊ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ನನ್ನ ಬಿ ಪಿ ಡೌನ್ ಆಗುತ್ತೆ ಕೆಲವು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲಿ. ನನ್ನ ಸಾವಿಗೆ ಕಾರಣ ಅದು ಈ ಸೀಮಾನನ್ನ ಮತ್ತು ಈ ಹರಿನಾಡರ ಇಬ್ಬರನ್ನ ನೀವು ಯಾರೂ ಬಿಡಲೇಬೇಡಿ. ಅದು ಕನ್ನಡದವರು. ಈ ಸೀಮಾನನ್ನು ನಾಮ ತಮ್ಮರ ಕಚ್ಚಿ ಅಂತ ಅವನು ಕರ್ನಾಟಕದಲ್ಲೂ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅವನ್ನ ಬಿಡಲೇಬೇಡಿ. ತುಂಬ ಕಾಟ ಕೊಡ್ತಾನೆ ಅವನು. ಕನ್ನಡದವರು ಇಲ್ಲಿಗೆ ಭಾಳಷ್ಟು ಕಾಟ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ, ನನ್ನ ಭಾಷೆ ತಮಿಳು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಆದರೂ ಕೂಡ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೊಂದೇ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನನ್ನು ತುಂಬ ಟಾರ್ಚರ್ ಮಾಡ್ದ. ಸೊ ಈ ವಿಡಿಯೋ ನನ್ನ ಕಡೆ ವಿಡಿಯೋ. ಆಗಲೇ ನಾನು ಇದರಲ್ಲಿ 3 ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ತೊಗೊಂಡಿದ್ದೀನಿ, ವಿಚ್ ಇಸ್ ರಿಯಲಿ ಎಕ್ಸಸ್. ಸೊ ಒಂದು ವಿಡಿಯೋ ಪಾತ್ರಕ್ಕೆ ನೋಡೋಲ್ಲ, ಫ್ಯಾನ್ಸ್ಗೂ ಸೊಲಿಕ್ರೆ. ಐ ಫೈನಲ್ ಐ ಡೂ ಟು ಆಲ್ ಆಫ್ ಯು, ಐ ಲವ್ ಯು ಆಲ್ನ್ನು ಸೊಲಿಟೇ ಇರ್ನೇ. ಸೀಮಾನ್ ವಂದು ಮುಂಜಾಮೀನು ಎಡುಕ್ರದಕ್ಕೋ ಸೀಮಾನ್ ತಪ್ಪಿಕ್ರದಕ್ಕೋ ಯಾರುಮೇ ಬಿಡವೇ ಬಿಡಾದಿಂಗೆ. ஏன்னா அவன் எனி காஸ்ட் தப்பிக்கவே கூடாது. நான் இன்னும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதை வாழ விடாமல் திரும்பப்படுத்தி. அது ஹரிநாடாரையும் அப்படி தான், ஹரிநாடாரும் செஞ்சது பெரிய தப்பு. ஹரிநாடாரும் உணரணும், சீமானும் உணரணும். ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போடுறது நாளைக்கு நீங்கள் நிச்சயமாக எனக்காக போட வைக்கணும். லவ் யூ ஆல். இனிமேல் நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு மெமரியாக தான் இருப்பேன். இது வரைக்கும் அவங்க எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னு நீ மன்னிச்சுக்கோங்க. ஐ லவ் யூ ஆல், வணக்கம்.